2010 CS Amudhan இயக்கத்துல மெர்ச்சி சிவா நடிச்ச படம் தான் தமிழ் படம். தமிழ் படம் பாத்தீங்கன்னா 2010 ஒரு டிஃபரண்டான ஹிட்டான படம் அப்படினு சொல்லலாங்க. ஏன்னா வந்து இந்த படம் அவ்வளவு பெரிய ஹிட் ஆகிறதுக்கு காரணம் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் தமிழ் சினிமால வந்த படங்கள் எல்லாத்தையும் வந்து பயங்கரமா கலாச்சி எடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டிஃபரண்டான சாங்ஸ் அந்த மாதிரி இருந்ததனால இந்த படம் வந்து நல்ல ஹிட் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா CS அமுதன் வந்து இரண்டாவது படம் அப்படினு சொல்லி ஒரு படம் ஆரம்பிச்சாரு. அந்த படம் ஆரம்பிச்சு முடிச்சரான ட்ரைலரும் வந்திருக்கு. ஆனா அந்த படம் ஏன் ரிலீஸ் ஆகலன்றது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் படத்துடைய போஸ்டர் ரிலீஸ் ஆயிருந்தது. முதல் தமிழ் படம் கிடையாதுங்க, தமிழ் படம் 2.0 அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருந்தாங்கல்ல, சோ அந்த போஸ்டர் தான் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த போஸ்டர்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ரிலீசிங் இன் தியேட்டர்ஸ் ஆன் 25/5/2018 அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ரிலீசிங் இன் தமிழ் ராக்கர்ஸ் ஆன் 26/5/2018 அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போஸ்டர்ஸ் கீழ என்னென்ன போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா போலீஸ் அத்தியாயம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா இது வந்து எல்லா போலீஸ் மூவிஸும் கலாய்க்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி அந்த போஸ்டர் கடைசி எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் ராக்கர்ஸ் பயங்கரமா கலாய்ச்ச மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அபிஷியல் பைரசி பார்ட்னர் தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தமிழ் ராக்கர்ஸ் இப்பவுமே மத்தவங்கள கலாய்ச்சி தான் நமக்கு தெரியும். ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் ராக்கர்ஸ்க்கு ஒரு மொக்க கொடுத்துருக்காங்கன்னா அது தமிழ் படம் 2 மட்டும் தான் முடியும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்ல அந்த படத்துடைய ஷூட்டிங் பாத்தீங்கன்னா டிசம்பர் 11 ஆரம்பிக்க போறாங்க. இந்த நியூஸ் கேட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவல்ல போயிருக்கும் அப்படின்னு தெரியுது. நீங்க தமிழ் படம் 2.0 படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்போ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நெட் டிவி 5க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ when could we expect you? ஐயோ கேள்வி புரிஞ்சாதான் இங்கிலீஷ்லயாவது பதில் அனுப்ப முடியும். நீங்க கேள்வி இங்கிலீஷ்ல தான் கேட்டிருக்காங்கல்ல, என்ன பண்றது? எப்பா கடவுளே, எப்படியாவது இந்த கேள்வி மட்டும் நான் இங்கிலீஷ்ல பதில் அனுப்பிச்சுட்டு இதுல பாஸ் ஆகி எப்படியாவது இந்த வேலை கிடைச்சிச்சுன்னா உனக்கு கடை வெட்டி விருந்து வைக்கிறப்பா, காப்பாத்துப்பா என்ன ப்ளீஸ்பா. உனக்கு இங்கிலீஷ் தெரியலாம், எது கடவுளை கூப்பிடுறேன்? ஆண்ட்ராய்ட் போன்ல முதல்ல யூடிக்ஷனரி ஆப் டவுன்லோட் பண்ணு. யூடிக்ஷனரி அதுல ஒரு அம்சத்தை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணு. குட் பி எக்ஸ்பெக்ட் எப்போது நாங்கள் உன்னை எதிர்பார்க்க முடியும். வெரி குட். இப்போ இந்த கேள்விக்கு உன்னோட தமிழ் பதில்னா அதை டைப் பண்ணு. பண்ணிட்டேன். அது அப்டேட் பண்ணி அதுல போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணு. ஏய் இங்கிலீஷ்ல மாறிச்சடா, சூப்பர். இப்போ போடு, அம்சூட வர்க்கு. மச்சான் சூப்பர்.